அங்கன் மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கு கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலைப்பெய்தோம் கிங்கினி வாய்ச்செய்த தாமரைப்பூ போலே செங்கன் சிரிச்சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். பல்வேறு வளங்களை தன்னிடம் கொண்டதும் பரந்து விரிந்ததுமாகிய இந்த உலகத்தின் அரசர்கள் எல்லாம் தங்கள் அகங்காரத்தை தொலைத்து உன்னுடைய அரியணையின் கீழ் கூடி நிற்கின்றனர். அதுபோலே நாங்களும் எங்கள் கர்வமெல்லாம் தளர்ந்து காதல் மீதுர உன்னை நெருங்கி வந்துள்ளோம். மென்மையான ஒளி எழுப்பக்கூடிய கிங்கினிச் சலங்கையின் மணியைப் போல பாதி அலர்ந்த நிலையில் உள்ள தாமரைப்பூ எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட உன்னுடைய அழகான கண்களை சிறிது சிறிதாக திறந்து எங்களை காணலாகாதோ? அன்பும் குளிர்ச்சியும் மிகுந்த சந்திரனும் ஆற்றலும் வீரியமும் மிகுந்த சூரியனும் உதிப்பது போல அழகிய உனது இரு கண்களாலும் எங்களை நீ பார்த்தால் பல்வேறு பிறவிகளாக நாங்கள் சேர்த்திருக்கும் பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போய்விடும் என்று மெல்ல கண்ணலரும் கண்ணபெருமானை நோக்கி புவிப்பூவையாகிய பூமாலையை அந்த புண்டரீகாட்சனுக்கு பயந்த பூவை ஆண்டாள் கண்ணனின் திருவருள் வேண்டி காத்து நிற்கின்ற பாசுரம் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார்போல் வந்து தலைப்பெய்தோம் கிங்கினி வாய்ச்செய்த தாமரைப்பூ போலே செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய்.